இவனை ஜாக்கிரதையா லாக்கப்ல வச்சிருங்க. இவனை வச்சுதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். எனக்கு வேண்டாம், நீயே எடுத்துக்க. ஓகே ஓகே, இதுக்கு போய் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும்? இதே புடவைய நம்ம ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். புடிச்சுக்க. எதுக்கு புடிச்சுக்கிட்டு சொல்ற? சிப்பாப்படி. என்னது இது? ரெண்டு பேரும் தாவணியா கட்டிக்கலாம். என்ன செய்தாத? ஆசைப்பட்டு எடுத்த, இப்படி பாதி பாதியா கிழிச்சிட்டியே. நீயும் ஆசைப்பட்டல, அதனாலதான். ரேகா, நாம எந்த நிலைமையில இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், நீயும் நானும் பாதி பாதி. அந்தஸ்தோ அதிகாரமோ எதுவுமே நமக்கு குறுக்க வர முடியாது. எதுலையுமே 50-50. இப்போ இந்த 50 உனக்கு. சீதா, பச்சையா ஒன்னு கேட்க போறேன். என்ன? உனக்கு கல்யாணம் ஆகி வர்ற மாப்பிள்ளையில கூட பாதி கொடுப்பியா? எவ்வளவுதானே கொடுத்துட்ட போச்சு. ஆமா, எந்த பாதி வேணும்? சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அடிச்சனா பல்லுகள் எல்லாம் கொட்டிடும். இன்விடேஷன் அனுப்ச்ச, லெட்டர் எழுதுற, பத்தாவதுக்கு டெலிகிராம் வேற அனுப்ச்ச. பதிலைய காணோம். இப்ப வந்து என்ன கேக்குறியா? எங்க, மதுரைக்கா? அது சரி, நான் ஐபிஎஸ் லக்னோல எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன். நீ மதுரைக்கு லெட்டர் போட்டிருக்க? ஆமா. கல்யாணம் எப்ப ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. குழந்தை? ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான குட்டி இருக்கா. 1.5 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான், குழந்தைக்கு 1.5 வருஷம். உன் புருஷன் ரொம்ப ஃபர்ஸ்ட். சரி, கொண்டு போங்க. ஓகே சார். நிறையா? ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உன் புருஷன்ல கூட பாதி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கியே. ஆமா. இப்ப என்ன பண்ண போற? பாதி என்ன பாதி, முழுசாவே எடுத்துக்க. என்ன இதே இப்படி அலையற? என்ன பண்றது, லோன்லியா இருக்கேனே. யாரடியோ சொல்லு. அது பாரு, அங்க ராஜநடை போட்டுட்டு வரல, அவர்தான் ஏ ஆளு. சாரி சீதா, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வர லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. சீதா, ஷி இஸ் மிஸ் ரேகா, ஐபிஎஸ் சிஐடி ஆபீசர். போதுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? உங்களை நேத்து தான் எனக்கு தெரியும். உங்க வைஃப் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நாங்க ரெண்டு பேரும் 50-50. அதென்ன 50-50? போக போக உங்களுக்கே தெரியும். சீதா, உன் வீட்டுக்காரர் ரெண்டு பேர் மட்டும் இல்ல, 4 பேர் பங்கு போட்டுக்கலாம். ஏ ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹோஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏடி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏண்டி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறது இல்ல. இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரர் பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கல தான். ஏ, ஏன் பிடிக்கல? நாங்க ரெண்டு பேரும் 50-50. 50-50 யோ 60-60 யோ? நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்ப திரும்ப படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறி போய்
நீ கண்ணீர் வடிக்கணுமா சொல்லு. கசமுசவா அப்படின்னா என்ன? இதை விட வழக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா? பார்வையே சரியில்லை. கோவாவிலே நான் மடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல. இங்கேயே செட்டப் ஆகி நம்மளை பிடிச்சிடும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லன்னு சொல்லலையே. ஆள பாரு, கருப்பா இருந்தாலும் களையா நல்ல நாட்டு கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. இந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராத, அத ட்ரை பண்ண. பாத்தியா சீதா, பார்வதா செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி, புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே. நெவர், தவற மாட்டேன். சித்தா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோரடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பசக்கன ஒரு முத்தம் கொடு. சீதா வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்தனை முத்தம் குடுக்கலான்னு தான். இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. சாப்பிடலாமா? ஒரே ஒரு வாய் கொண்டல்ல. என்னது பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல, சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃபில சோப்பு இருக்கும், போய் எடுத்துக்கிடுமா? சோப்பு எடுத்துட்டு வரட்டு. உள்ள எழுத்து போட்டு ஒரு கஜாம சேத்தா. என்னங்க வெளிய வாங்க. சிதா, முட்டக்கண்ண போட்டு அப்படி உருட்டி உருட்டி பாக்காத. நான் மனசால கூட எந்த தப்பு பண்ணல. நீயும் நினைச்சுதான் அவ கையை பிடிச்சு உள்ள எடுத்துட்ட, அவ்வளவுதான். இதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்கணும்? அவகிட்டயா? அவள யார் சோப்பு கொண்டு கொடுக்க சொல்றது? உங்ககிட்ட தானே கேட்டேன். நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால அவகிட்ட கொடுத்தா இது தப்பா? சரி, சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அவருக்கு என்ன தெரியும்? நீங்க லோடு திரு கையை பிடிச்சு எழுப்பீங்க. என்னனே, நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. பின்ன என்னவா? ஏய் சொல்லடி, என்ன நடந்தது? சும்மா இருக்க மாட்டேன் இந்த மன்மத. இல்ல, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம். சிக்கனு கட்டி பிடிச்சு பச்சக்கனு முத்த கொடுத்து பாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு. நீயும் நினைச்சுதான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. அளவான மூஞ்சியாச்சு. அப்ப ஏன் மூஞ்சி? காய்கறி கடை கட்ட போய் கேளுமா? உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சி எடுத்தீங்களா? இல்ல வேற ஏதாவது பிளான் இல்ல? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு. நிறுத்துங்க, செய்யறதையும் செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி சும்மா இருங்க. எனக்கு கூட பயமா தான் இருக்கு. போதுமா?
ஐயோ, சோப்பு கிப்பு எல்லாம் எடுத்துட்டு போடாத. உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே, பயங்கரமான புடி. அம்மா எப்படி சமாளிக்கிற? அவளுக்கு 2 வருஷமா பழக்கம் இருக்கு, நீதான் புதுசு.